எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் முத முத பார்க்குறவங்க தயவு செய்து வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், என்ன சொல்லுதோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதனால் தயவு செய்து வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதுதான் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்னென்ன சொல்லணும், இந்த பொருள் இந்த செய்கிற இந்த குழம்போ எந்த ஒரு ரெசிபியுமே என்ன பொருட்கள் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்ன இப்போ செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு ஆட்டுக்குடலும் கருப்பு கொண்ட கடலையும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறோம். நல்ல கருப்பு கொண்ட கடலை ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயம் ஆட்டு குடலும் வந்து ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கு, இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறோம், இதுக்கு என்னென்ன மசாலா போடுறோம், வாங்க வீடியோக்குள்ளே பேசிக்கிட்டே நம்ம போகலாம். வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து மல்லி, அதாவது வெத மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, முழு மல்லி, காரத்துக்கு மிளகா வத்தல், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் நீங்கள் தேவைக்கு எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இதில் கொஞ்சம் கல்பாசி, கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, ஜாதிக்காய், ஜாதிக்காய் ஒரு துண்டு தான் ரொம்ப படாண்டா ஒரு துண்டு, மராட்டி மொக்கு, அப்புறம் ஜாதி பத்திரி சரிங்களா. இதில் வந்து பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ஆனால் தேங்காய் இல்லை இதில் சரிங்களா, தேங்காய் கிடையாது. என்னெல்லாம் போட்டிருக்கிறேன்னு நான் திருப்பிடின்னு சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, அப்புறம் வந்து கல்பாசி, தனியா, பிரிஞ்சி இலை, மிளகா வத்தல், நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றலை சரிங்களா, எண்ணெய் ஊற்றாமல் பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கிடணும். நல்ல ட்ரை ரோஸ்ட் சொல்லுவாங்களா, அது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப வந்து ருசியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் செஞ்சு அதுமாதிரி எதுக்கு இதை போடுறோம் வீடியோனா, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்காக தான். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இது வந்து செட்டிநாடு மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க, செட்டிநாடு மசாலாவில் மேக்ஸிமம் இப்படி தான் வறுத்து செய்வாங்க. ஆனால் நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துருக்கிறேன் சரிங்களா. எண்ணெய் ஊற்றாமல் இந்த பொடி மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் அடுத்தால சிக்கன் பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும், நான் வந்து சின்ன வெங்காயம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்லா இது எண்ணெயில் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து நான் 1 குடல் சொல்லுவாங்கள்ல, 1 குடல் மட்டும் வாங்கி அப்புறம் அதை கழுவி க்ளீன் பண்ணி உப்பு அதாவது மஞ்சத்தூள் போட்டு எலுமிச்சப்பழ சாறு போட்டுலாம் கழுவி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை வந்து குடலை நல்லா கழுவி வச்சுக்கிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி அதுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். 7-8 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் எலுமிச்சப்பழ சாறும் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி போடணும், இல்லைனா வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி செடி வாசம் வந்துடும், ஒரு மாதிரி நீஸ் வாசனை சொல்லுவாங்க, அப்படி வந்துடும். குடல் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது வந்து நல்லா அதில் பரட்டி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதே சமயம் தீயை வந்து ஹைலேயே வைக்கக்கூடாது. பாருங்கள் இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன், 3-4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற கருப்பு கொண்ட கடலை. கருப்பு கொண்ட கடலை பெண்களுக்கு ரொம்ப, அதாவது ஹீமோ இல்லாதவங்களுக்கும் என்ன சொல்லுவாங்க, ரத்த அணுக்கள் ரொம்ப குறைய இருக்கிறவங்களுக்கு கருப்பு கொண்ட கடலை, இந்த மாதிரி எள் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது புது வித்தியாசமான முறையில் நாங்கள் செஞ்சு பார்த்துருக்குறோம், ரொம்ப அருமையாக வந்துச்சு. இதில் வந்து பிறகு நான் பொடி காமிச்சேன் பார்த்தீங்களா, வறுத்த பொடியெல்லாம் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் மூடிச்சிருந்தேன். அந்த வறுத்த பொடி வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைச்சிக்கிடணும். இதில் எக்காரணத்தை கொண்டு நான் வந்து தேங்காயெலாம் ஊற்றலை. உங்களுக்கு ஒரு வேளை வேணும் தேங்காய் பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தேங்காயும் அதில் போட்டு வறுத்து ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் திரிச்சு வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா கொஞ்சம் ஏன்னா குடல் வந்து 3/4 பாக நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்த பிறகு இந்த மசாலா பொடியும் போட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் தான் ஊற்றின, காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு அரை பவுலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா அது எவ்வளோ தண்ணி பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. குடல் வந்து 3/4 பாகம் வெந்த பிறகு தான் உப்பு போடணும், அதுக்கு முன்னாலே உப்பு நீங்கள் போட்டிங்கன்னா குடல் வேகாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா மசாலா பொடி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிக்கிட்டு இது நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய் பிரியும் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான பதம். எந்த நம்ம கிரேவி வச்சாலும் சரி, எந்த குழம்பு வச்சாலும் சரி, நம்ம ஊற்றுன எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும்.
இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதில் மல்லியலை போட்டு மிரக்கிறோம். அருமையான சூப்பரான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடியாக இருக்குது. நல்ல வறுத்து அரைச்ச ஆட்டுக்குடல் கருப்பு கொண்ட கடலை கிரேவி ரெடியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குடல் வந்து பெரும்பாலும் எல்லா பசங்களும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வந்து இப்படிலாம் செஞ்சு கொடுங்க, சாப்பிடாத பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து ஆரோக்கியமானது குடல் வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றில் புண்பட்டவங்க அதுமாரி குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கறி வச்சு. அதுமாரி நீங்களும் இப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தடவையாவது இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான எம்மியான அருமையான அட்டகாசமான குடல் கருப்பு கொண்ட கடலை கிரேவி, அதாவது நல்ல வறுத்து அரைச்சி போட்ட கிரேவி ரெடியாக இருக்குது. சாதத்துக்கு அப்படி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு சும்மா அப்படியே போயிடாதீங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? நம்ம சமையலை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டுட்ருக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் படி தான். அதாவது எந்த பொருளும் கடையில் ரொம்ப வாங்கி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. வீட்டுக்குள்ளே இந்த பொருளாக வீட்டிலே இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். இதில் அதேமாரி தேங்காவும் இல்லை. அருமையான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடியாக இருக்குது. வீடியோ முழுசாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.